அனைவருக்கும் வணக்கம். ஸோ போன கிளாஸில் என்ன பார்த்தோம்னா இத்திலின்னு பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் ஹக்கில் தியரி ஆஃப் மாலிகுலர் ஆர்பிட்டலில் சைக்ளிக் காம்பவுண்ட் லைக் பியூட்டடையின், பென்சின், தென் 1.3 பியூட்டடையின், இந்த மூணு காம்பவுண்டோட செக்குலர் டிட்டர்மினேஷன், எனர்ஜி லெவல், டீலோக்கலைஸ்ட் எனர்ஜி, ரெசனன்ஸ் எனர்ஜி எல்லாத்தையுமே பண்ணலாம், பை பாண்டிங் எனர்ஜி எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஸோ இந்த கிளாஸ் பார்க்குறது மூலமாக நம்ம ஹக்கில் மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரியில் கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினுமே ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹக்கில் தியரி, அதில் சைக்ளிக் காம்பவுண்ட் ரெண்டு இருக்குது, ஒன்று பியூட்டடையின், இன்னொன்று வந்து பென்சின். நம்ம பாலிடெக்னிக் சிலபஸில் எத்திலீன், பியூட்டடையின், பியூட்டடையினில் 1.3 பியூட்டடையின், தென் பியூட்டடையின், பென்சின் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ போன கிளாஸில் நம்ம பார்த்தோம் எத்திலீனை வச்சு பார்த்தோம், அங்கே வந்து நான் பார்த்தீங்கன்னா இதே ஃபார்முலா தான், பட் இந்த 2 பொதுவாக வராது. அதே கே ஈக்குவல் டுனா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1, ப்ளஸ் ஆர் மைனஸ் 2, ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. அங்கே சைக்ளிக் காம்பவுண்ட்னால 1, 2, 3 சொல்லியிருப்போம். ஓகே, இதில் நம்மளுக்கு என்ன மொத்தம் இது மட்டும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ காஸ் 0 = 1 தெரிஞ்சிருக்கணும். அதே 30 சொன்னால் √3/2, 45 = 1/√2, 60 = 1/2, 90 = 0. இது வரைக்கும் தெரிஞ்சால் போதும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதோட ரிவர்ஸில் போடலாம். காஸ் 90 = 0, காஸ் 120 எவ்வளோனா இதுக்கு அப்படி இங்கே இங்கே ப்ளஸ் ஹாஃப்னா இங்கே மைனஸ் ஹாஃப். இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ் அப்படியே ரிவர்ஸில் போகும். ப்ளஸ் ஹாஃப் இங்கே மைனஸ் ஹாஃப், இங்கே 1/√2 இங்கே மைனஸ் 1/√2, இங்கே √3/2 இங்கே மைனஸ் √3/2. அதுக்கடுத்து வந்து காஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் 0 = 1, இங்கே காஸ் 180 = -1. அதை தெரிஞ்சு வச்சுங்க, இது ஈஸி தான், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் கொஞ்சம் அப்படியே பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சைக்ளிக் பியூட்டடையின். ஃபார் எக்ஸாம்பிள் கே ஈக்குவல் டு 0 நம்ம அப்ளை பண்ணுறோம், ஏன்னா அதோட எனர்ஜி லெவல் தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ கே ஈக்குவல் டு 0, இப்போ சைக்ளிக் பியூட்டடையின்னா எத்தனை எனர்ஜி லெவல்னு சொன்னால் 6 இருக்கும். சரி, 6 கிடையாது, 4, 4 எனர்ஜி ஸ்டேட்டு, 4 எனர்ஜி ஸ்டேட்டை நம்ம மெஷர் பண்ணணும். ஓகே, அதில் கே ஈக்குவல் டு 0 எடுத்துக்கிறோம். அப்போ கேல அப்ளை பண்ணுறோம் ஆல்ஃபா ஈக்குவல் 2 பீட்டா காஸ், 2 × 0 × π/4. ஏன் இந்த 4? ஏன்னா பியூட்டடையின், சைக்ளிக் பியூட்டடையின் நம்பர் ஆஃப் கார்பன் 1, 2, 3, 4. அப்போ இங்கே 4 போடுறோம். அப்போ 2 × 2 = 0, 0 ஆயிரும். அப்போ டோட்டல் டேம் வந்து 0 ஆயிரும். அப்போ என்ன வரும்? காஸ் 0 வரும், காஸ் 0. அப்போ காஸ் 0 வேல்யூ என்ன? காஸ் 0 = 1. அப்போ ஆல்ஃபா 2 பீட்டா காஸ் 0, அந்த காஸ் 0 வேல்யூ 1 போட்டிங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா. அப்போ ஒரு எனர்ஜி லெவல் கண்டுபிடிச்சாச்சு சைக்ளிக் பியூட்டடையினில். இப்போ அதே மாதிரி கே ஈக்குவல் டு 1 போடுறோம், கே ஈக்குவல் டு 1. அப்போ என்ன அப்ளை பண்ணுறீங்க? 2 × அந்த, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேக்கு பதிலாக என்ன போடுறீங்க? 1 போடுறீங்க. அப்போ 2 × 1 × π = 4. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2π/4 வரும். இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போட்டாலும் சரி, இல்லாட்டி இப்போ இது இதையும் கேன்சல் பண்ணாலும் சரி, நான் என்ன சொல்லியிருக்கேன், பையோட மதிப்பு வந்து 180. இப்போ ரெண்டாவது அப்போ இருக்குனிங்கன்னா எவ்வளோ வரும்? 360 வரும். 360/4 போட்டிங்கன்னா 90 வந்துடும். அப்போ காஸ் 90, காஸ் 90 வேல்யூ என்ன? 0. அப்போ இந்த டேம் ஃபுல்லாக 0, காஸ் 90 = 0. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா 0. அப்போ 0 2 பீட்டா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆல்ஃபா மட்டும் இருக்கும். அப்போ ஈக்குவல் டு ஆல்ஃபா. இது ரெண்டாவது எனர்ஜி ஸ்டேட்டு முடிஞ்சது. இப்போ மூணாவது, அதேமாதிரி கே ஈக்குவல் டு -1 போட்டிங்கன்னா அதே தான் வரும், இருந்தாலும் அப்ளை பண்ணி பார்த்துருவோம். இப்போ ஈக்குவல் டு அதே பண்ணுறீங்க, -1 போடுறீங்க, அப்போ 4 வரும். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா காஸ் -2/4, அதே தான் என்ன வரும்? அங்கே ப்ளஸ் 90 வந்துச்சு, இங்கே மைனஸ். இப்போ -2 × 180 மல்டிப்ளை பண்ணுறீங்க, -360/4 வரும். அப்போ -19 வரும். அதாவது காஸ் -x ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். அப்போ -180 சரி, இல்லை -19 சரி, இல்லை +19 சரி, நம்ம என்ன எடுத்துக்கணும்? -x சொன்னால் இங்கே x எடுத்துக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா 90. அப்போ இங்கேயும் காஸ் 90 ஈக்குவல் என்னது? 0. அப்போ இந்த டேம் ஃபுல்லாக என்ன பண்ணுறீங்க? 5/2 வரும். இந்த டேம் ஃபுல்லாக 0 ஆயிரும். ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா காஸ் 5/2 வந்து 90. அந்த காஸ் 90 = 0. அப்போ இந்த டேம் 0 ஆயிரும். அப்போ மூணாவது எனர்ஜி ஸ்டேட்டு இ முடிஞ்சது, இ ஈக்குவல் டு ஆல்ஃபா. இப்போ நாலாவது எனர்ஜி ஸ்டேட் கே ஈக்குவல் டு 2 போடுறீங்க. இது ஃபார்முலா தான், நீங்கள் இதை மெமரி பண்ணவே தேவையில்லை, இதை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கில் ஒர்க் அவுட் பண்ணவே கூடாது, சும்மா தெரிஞ்சுக்குங்க. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம டைரெக்டாக தான் போட போகிறோம். இப்போ ஆல்ஃபா அதே இந்த அந்த எண்ணுக்கு அந்த கேக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணுறீங்க. அப்போ 4/5 வரும். அப்போ இந்த 4 கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ காஸ் 180 வரும். காஸ் 180 மதிப்பு -1. அப்போ
ஆல்ஃபா ப்ளஸ் டூ பீட்டா மைனஸ் ஒன்று ஒன்று இருக்கும். அப்போ மைனஸ் ஒன் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் 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 இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் ஆயிரும், ஆல்ஃபா ப்ளஸ் டூ பீட்டா. அப்போ எனர்ஜி லெவல் நம்ம எத்தனை பார்த்துருக்கோம், இப்போ எனர்ஜி லெவல் ஒன்று, எனர்ஜி லெவல் ரெண்டு, அதுக்கடுத்து எனர்ஜி லெவல் மூணு, அதுக்கடுத்து எனர்ஜி லெவல் நாலு. நாலு எனர்ஜி லெவல் பார்த்தாச்சு. இப்போ நாலு எனர்ஜி லெவல் பார்த்துட்டோம். இப்போ பியூட்டாடையின், இது பியூட்டாடையின், இதோட எனர்ஜி லெவல் சொல்ல போகிறோம். இது அப்படியே நம்ம இப்படி திருப்பணும்னு சொன்னால் இந்த மாதிரி போடலாம். இங்கே ஒரு எனர்ஜி ஸ்டேட், இங்கே ஒரு எனர்ஜி ஸ்டேட், இது டீஜெனரேசி ஸ்டேட். இப்போ அதை தான் போட்டிருக்கேன். ஒன்று இந்த ரெண்டும் இதாக இருக்குது, மேலே ஒன்று. நம்ம கண்டுபிடிச்சது என்னது, லோயர் எனர்ஜி எவ்வளோ, ஆல்ஃபா ப்ளஸ் டூ பீட்டா, ஹையர் எனர்ஜி ஆல்ஃபா மைனஸ் டூ பீட்டா. இது ஏன் லோயர் எனர்ஜி, இது ஏன் ஹையர் எனர்ஜின்னு போன கிளாஸில் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னு சொன்னால் இந்த பீட்டாவோட மதிப்பு எவ்வளோ இருக்குன்னா மைனஸ் செவன்ட்டி ஃபைவ்னு இருக்கும். அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸில் வரும், அப்போ இது இதோட வேல்யூ லோவாக இருக்கும், அதனால் லோ எனர்ஜி. இது மைனஸ் செவன்ட்டி ஃபைவாக இருக்கும் பீட்டோட மதிப்பு, ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், அப்போ ஹையர் எனர்ஜியாக இருக்கும். இது போன கிளாஸ் பார்த்துருக்கோம், அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ எனர்ஜி லெவல், இது ஆல்ஃபா ப்ளஸ் டூ பீட்டா, இது ஆல்ஃபா, இதுவும் ஆல்ஃபா, இது ஆல்ஃபா மைனஸ் டூ பீட்டா. இது வந்து நான் டீஜெனரேட், இது வந்து டீஜெனரேட் ஸ்டேட். அதுக்கடுத்து இதோட டோட்டல் எனர்ஜி பார்க்குறோம். ஸோ டோட்டல் எனர்ஜி எப்படி பார்க்குறது, இ ஈக்குவல் டு இந்த ரெண்டு ஏன், இந்த ஆல்ஃபா ப்ளஸ் டூ பீட்டாவில் ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது, ரெண்டு பை எலக்ட்ரான், அதனால் ரெண்டு போட்டாச்சு. இன்ட்டு இதோட இதோட நேம் என்ன, ஆல்ஃபா ப்ளஸ் டூ பீட்டா ப்ளஸ் இதில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, ரெண்டு எலக்ட்ரான், இது ஒரு ஆல்ஃபா, இது ஒரு ஆல்ஃபா, அதனால் ஆல்ஃபா. ரெண்டு ஆல்ஃபான்னு போட்டக்கூடாது, இங்கே இருக்க எலக்ட்ரான் முன்னாடி ரெண்டு, இதுவும் டீஜெனரேட் டீஜெனரேட் ஸ்டேட்னா அது ஒன்று எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும், அப்போ ஆல்ஃபா. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டூ இன்ட்டு ஆல்ஃபா டூ ஆல்ஃபா, டூ இன்ட்டு டூ பீட்டா ஃபோர் பீட்டா ப்ளஸ் டூ ஆல்ஃபா, இதுதான் டோட்டல் எனர்ஜி. இதில் என்ன எப்படி எழுதலாம், ஃபோர் ஆல்ஃபா ப்ளஸ்ஸு ஃபோர் பீட்டா, இதுதான் டோட்டல் எனர்ஜி. சரி, அதுக்கடுத்து இதோட பை பாண்ட் எனர்ஜி அப்படின்னா நம்பர் ஆஃப் கார்பன் நீங்கள் குறைக்கணும், அவ்வளோதான். அப்போ நம்ம டோட்டல் எனர்ஜி என்னது, இதாக இருக்குது, டூ ஆல்ஃபா ப்ளஸ் ஃபோர் பீட்டா ப்ளஸ்ஸு ஃபோர் பீட்டா, சரி டூ ஆல்ஃபா. அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கும், லைக் நான் அப்படியே போட்டலாம், இந்த இந்த இருக்குல்லையா, இதை தான் அப்படியே எழுதியிருக்கேன். டோட்டல் எனர்ஜி பை பாண்ட் எனர்ஜி கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா இதான், மைனஸ் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கிறத போடுங்க. நம்பர் ஆஃப் கார்பன் பியூட்டாடையின், சைக்ளிக் பியூட்டாடையின் நாலு, அப்போ ஃபோர் ஆல்ஃபா. அப்போ இந்த ஃபோர் ஆல்ஃபா இங்கே இருக்க ரெண்டு ஆல்ஃபா, ரெண்டு ஆல்ஃபா முடிஞ்சிடும், கேன்சல் ஆயிடுச்சு, ரிமைனிங் ஃபோர் பீட்டா, இதுதான் பை பாண்டிங் எனர்ஜி. சரி, இப்போ ரெசனன்ஸ் எனர்ஜி கேட்குறாங்க இல்லை டீலோக்கலைசேஷன் எனர்ஜி கேட்குறாங்க, இது எப்படி மெஷர் பண்ணுறது, அது ஈஸி தான் ஃபார்முலா. ஸோ டோட்டல் எனர்ஜி மைனஸ் எத்திலின் யூ, அதாவது டோட்டல் எத்திலின் யூனிட், டோட்டல் எத்திலின் யூனிட் எனர்ஜி, ரொம்ப சிம்பிள் தான். இது டீலோக்கலைசேஷன் எனர்ஜின்னு கேட்கலாம் இல்லை ரெசனன்ஸ் எனர்ஜின்னு கேட்கலாம். நம்ம இதோட டோட்டல் எனர்ஜி என்னது, டூ ஆல்ஃபா ப்ளஸ் ஃபோர் பீட்டா ப்ளஸ் டூ ஆல்ஃபா, ஏன்னா நம்ம இங்கே பார்த்தோம், இதுதான் டோட்டல் எனர்ஜி. ஓகே, பார்த்தாச்சு, டோட்டல் எனர்ஜி போட்டாச்சு. மைனஸ் இந்த டூ ஏன் போட்டிருக்கோம், எத்திலீனுக்கு நம்ம போன கிளாஸில் பார்த்தோம், எத்திலீனுக்கு என்ன வரும்னா சிஹெச் டூ டபுள் பாண்ட் சிஹெச் டூ, எத்திலீனுக்கு என்ன வந்துச்சு, டூ ஆல்ஃபா ப்ளஸ் டூ பீட்டான்னு வந்துச்சு. இப்போ பியூட்டாடையினில், இது பியூட்டாடையின், எத்தனை எத்திலீன் யூனிட் இருக்குது, இங்கே ஒரு எத்திலீன் யூனிட் இருக்குது, இங்கே ஒரு எத்திலீன் யூனிட் இருக்குது, அப்போ ரெண்டு எத்திலீன் யூனிட் இருக்குனால இந்த இடத்துல டூ போட்டாச்சு. ஒரு எத்திலீனுக்கு எவ்வளோ, டூ ஆல்ஃபா ப்ளஸ் டூ பீட்டா, அதை இங்கே போட்டிருக்கோம். அப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறப்ப ஃபோர் ஆல்ஃபா ப்ளஸ் ஃபோர் பீட்டா மைனஸ் டூ இன்ட்டு டூ ஆல்ஃபா ஃபோர் ஆல்ஃபா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஃபோர் பீட்டா. அப்போ இங்கே இருக்க ஃபோர் பீட்டா கேன்சல் பண்ணிடுங்க, ஃபோர் ஆல்ஃபா கேன்சல் பண்ணிடுங்க. டீலோக்கலைஸ்ட் எனர்ஜி ஆஃப் சைக்ளோ பியூட்டாடையின் எவ்வளோ இருக்குன்னா, சரி சைக்ளிக் பியூட்டாடையின் எவ்வளோன்னு சொன்னிங்கன்னா ஜீரோ. டீலோக்கலைஸ்ட் எனர்ஜி ரெசன் எனர்ஜி ஜீரோ. இது வந்து கேட்டில் நிறைய டைம் இந்த எக்ஸாம்பில் நிறைய எக்ஸாம்பில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஜீரோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பென்சின், இதுக்கு எனர்ஜி ஸ்டேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எனர்ஜி லெவல், எத்தனை பை எலக்ட்ரான் இருக்குது, சிக்ஸ் பை எலக்ட்ரான், அப்போ சிக்ஸ் எனர்ஜி எழுதணும். ஸோ சைக்ளிக்னால ஃபார்முலா எழுதியாச்சு, இந்த என் ஈக்குவல் டு அங்கே ஃபோர்னு போட்டால் இங்கே சிக்ஸ்ன்னு போட போகிறோம். அப்போ கே ஈக்குவல் டு ஜீரோன்னு போடுறப்ப அப்ளை பண்ணுறப்ப டூ இன்ட்டு ஜீரோ இன்ட்டு பை பை சிக்ஸ், இந்த சிக்ஸ்ன்றது நம்பர் ஆஃப் கார்பன். ஓகே, இங்கே ஜீரோ வந்தாவே இந்த டேம் ஃபுல்லாக என்னாயிரும், ஜீரோ ஆயிரும். அப்போ காஸ் ஜீரோ ஈக்குவல் டு ஒன்று, அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் டூ பீட்டான்னு வந்துடும் எனர்ஜி, முடிஞ்சிச்சு. ரெண்டாவது கே ப்ளஸ் ஒன், ஏன்னா அங்கே ஜீரோன்னு எடுத்துக்கணும், அதுக்கடுத்து ஒன்றுன்னு எடுத்துக்கணும், ப்ளஸ் ஒன்றுன்னு எடுத்துருக்கோம். ஸோ அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறீங்க, இந்த சிம்பிளிஃபை மட்டும் சொல்கிறேன். இப்போ எவ்வளோ இருக்கும், நூற்றி எண்பது இன்ட்டு ரெண்டு முந்நூற்றி அறுபது பை ஆறு, அப்போ அறுபதுன்னு வரும். காஸ் சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஈக்குவல் டு எவ்வளோனா ஒன் பை டூ, அந்த காஸ் சிக்ஸ்டி ஒன் பை டூ போட்டோம்னா கேன்சல் பண்ணுறப்ப ஆல்ஃபா ப்ளஸ்ஸு பீட்டா.
அதே மாதிரி இப்போ கே ப்ளஸ் ஒன்றுக்கு என்ன வந்துச்சோ அதே தான் கே மைனஸுக்கு ஒன்று வரும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க, சேம் தான். இது ரொம்ப பெருசு இல்லை, ஒரு ஒரு ஒன்றை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் உள்ள மல்டிப்ளை ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது, டைரெக்டாக நீங்கள் போட்டுடலாம். அதுக்கடுத்து கே ஈக்குவல் டு டூ, டூ போ டூ ஒர்க் அவுட் பண்ணுறோம். அதே அந்த இடத்துல டூ போட்டாச்சு, அப்போ ஃபோர் பை பை சிக்ஸ்ன்னு வரும். இல்லைனா இது எப்படி எழுதலாம், டூ பை த்ரீன்னு போகலாம், டூ பை பை த்ரீ. அப்போ என்ன வரும், காஸ் 120 வரும். காஸ் 120ன்றது மைனஸ் ஹாஃப், அந்த மைனஸ் ஹாஃப் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ டூவும் டூவும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இங்கே மைனஸ் இருக்கும், இங்கே ப்ளஸ் இருக்கும், அப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. அப்போ கேக்கு கே டூக்கு வந்து இது வந்துச்சுன்னா இது ப்ளஸ் டூக்கு, இது ப்ளஸ் டூ. அதே கே மைனஸ் டூக்கு அதே தான் வரும். அப்போ எனர்ஜி லெவல் எத்தனை பார்த்துருக்கோம் நம்ம, எனர்ஜி லெவல் 1, 2, 3, 4, 5 பார்த்தாச்சு, 5 எனர்ஜி லெவல் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து ஆறாவது எனர்ஜி லெவல் பார்த்தீங்கன்னா கே ஈக்குவல் டு 3. நீங்கள் ப்ளஸ் 3க்கு மட்டும் போக்கணும், இப்போ மைனஸ் 3, ஏன்னா ஆறாவது எனர்ஜினா 6 எனர்ஜி ஸ்டேட்டும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் கே ப்ளஸ் 3க்கு போட்டாலும் மைனஸ் 3க்காக இதான் ஆன்சர் வரும். இப்போ அதே 3 போட்டாச்சு, அப்போ 6 பை பை 6 வருது. அப்போ 6 and 6 கேன்சல் பண்ணிடுங்க. காஸ் பை, காஸ் பை ஈக்குவல் டு எவ்வளோ, ஏன்னா இது பை ஈக்குவல் டு 180 சொல்லியிருக்கேன். அப்போ காஸ் பை ஈக்குவல் டு 180, 180 மதிப்பு மைனஸ் 1. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா இன்ட்டு மைனஸ் 1, அப்போ என்னாகும், ஆல்ஃபா மைனஸ் 2 பீட்டா. அப்போ 6 எனர்ஜி லெவல் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, அதுதான் அந்த எனர்ஜி லெவல் பென்சீனில். இப்போ இந்த பென்சீன் போட்டிங்கன்னா இது டீஜெனரேட் கிடையாது, நான் டீஜெனரேட், இதுவும் நான் டீஜெனரேட், இதுவும் இதுவும் டீஜெனரேட், இதுவும் இதுவும் டீஜெனரேட். அதுதான் அங்கே போட்டிருக்கேன். இந்த இது வந்து இந்தா இருக்குது, இந்த மேலே இருக்குது இந்தா இருக்குது. அதோட ஃபஸ்ட்டு கே ஈக்குவல் டு 0 போடுறப்ப என்ன வந்துச்சு, ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா வந்துச்சு. கே ஈக்குவல் டு 3 போடுறப்ப ஆல்ஃபா மைனஸ் 2 பீட்டா வந்தது. டீஜெனரேட் கே ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டாலும் சரி, ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 போட்டாலும் சரி, இல்லை ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 போட்டாலும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 1க்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அதாவது ப்ளஸ் 1க்கு இது மைனஸ் 1க்கு, அதே மாதிரி இது ப்ளஸ் 2க்கு இது மைனஸ் 2க்கு. அப்போ எத்தனை பை எலக்ட்ரான் இருக்குது, 6 பை எலக்ட்ரான். அந்த 6 பை எலக்ட்ரானை 2, 3, 4, 5, 6. இப்போ டோட்டல் எனர்ஜி கால்குலேட் பண்ணணும். டோட்டல் எனர்ஜி நம்ம இந்த பாண்ட் எனர்ஜி போட்டால் மட்டும் போதும், டோட்டல் எனர்ஜி கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ டோட்டல் எனர்ஜி இப்போ இந்த எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, 2, அதான் 2ன்னு போட்டாச்சு. இன்ட்டு இதோட பேர் என்ன, ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ். இங்கே எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, டீஜெனரேட் தான், 2, 4 எலக்ட்ரான், 4 அங்கே போட்டாச்சு. அதோட பேர் என்ன, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், டோட்டல் எனர்ஜி 2α 4β ப்ளஸ் 4α 4β. அப்போ இங்கே 4α, இங்கே 2α இருக்குது, அப்போ 6α, இங்கே 4β, இங்கே 4β ப்ளஸ் 8β. அப்போ டோட்டல் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா 6α 8β. இது வந்து யாருக்குன்னா பென்சினுக்கு. சரி, பை பாண்ட் எனர்ஜி அப்படியே 6α மைனஸ் பண்ணுங்கள். அப்போ மைனஸ் 6α, ஏன் 6α, நம்பர் ஆஃப் கார்பன் போடுறோம். அப்போ 8β இருக்கும், இது பை பாண்ட் எனர்ஜி. சரி, இப்போ டீலோக்கலைசேஷன் எனர்ஜி கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, லெட்ரஸன் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி மைனஸ் டோட்டல் எத்திலின் எனர்ஜி, எத்திலின் எனர்ஜி யூனிட். இப்போ பார்த்தீங்கன்னா 6α ப்ளஸ் 8β டோட்டல் எனர்ஜி. இங்கே எத்தனை எத்திலின் யூனிட் இருக்குது, 1, 2, 3. இது ஒரு எத்திலின் யூனிட், இது ஒரு எத்திலின் யூனிட், இது ஒரு எத்திலின் யூனிட், அதை தான் இங்கே 3 போட்டிருக்கோம். ஒரு எத்திலின் யூனிட்டுக்கு 2α ப்ளஸ் 2β, அப்போ 3 மல்டிப்ளை பண்ணும். அப்போ 3 × 2 6α, இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் வரும், ஸோ 6β. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள், 6α 6α கேன்சல், 6β, இங்கே 8β, அப்போ எவ்வளோ இருக்கும், 2β. அப்போ இதுதான் டீலோக்கலைசேஷன் எனர்ஜி ஆஃப் பென்சீன். அப்போ பியூட்டடையின் என்ன, பென்சின் என்ன, எத்திலின் என்னன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சிஸ்டத்தில் 1.3 பியூட்டடையின். இதில் எனர்ஜி லெவல் மெஷர் பண்ணாலும் மெஷர் பண்ணலாம், ஆனால் செக்குலர் டிட்டர்மினேஷன் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும், அது பெரிய கால்குலேஷன், அது தேவையில்லை. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன வேணுமோ அது மட்டும் சொல்லிடுறேன். அப்போ இந்த போட்டாச்சு, செக்குலர் டிட்டர்மினேஷன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன், இது எப்படி போகுதுன்னு உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1.618 பீட்டா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.618 பீட்டா. அப்போ இது 2 எனர்ஜி, இது 2 எனர்ஜி, டோட்டலாக C1 C2 C3 C4 கார்பன். அப்போ 4 எனர்ஜி லெவல் கொடுக்கணும். ஒன்று வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1.618 பீட்டா, இன்னொன்று வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 0. அதே 618 தான், 618, ஆனால் அவங்க 1 இருக்கும், இங்கே 6.0 இருக்கும் பீட்டா. முடிஞ்சது. இப்போ இதோட எனர்ஜி லெவல் பாருங்கள்,
energy level, low energy வந்து alpha plus 1.618 beta. இது alpha plus 0.0, அதே இது ரெண்டு minus, ரெண்டும் plus. இது மட்டும் தெரிஞ்சால் பியூட்டடைனில் இது மட்டும் தெரிஞ்சால் போது எந்த calculation கொடுத்தால் நாம் எழுத முடியும். energy level, total energy எல்லாத்தின் கொடுத்தால் எழுதிரலாம். இப்போ இதோ total energy கேட்கிறாங்க. என்னது இங்க எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? ரெண்டு எலக்ட்ரான். அப்போ டூ ஆல்ஃபா பிளஸ் ஒன் பிளஸ் சிக்ஸ் பாயிண்ட் சாரி 1.618 பீட்டா பிளஸ் இங்கே ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு, அதனால் டூ ஆல்ஃபா பிளஸ் 0.618 பீட்டா. நான் சிம்பிளிஃபை பண்ணி போட்டேன், அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இங்கே டூ டூ ஃபோர், அப்போ ஃபோர் ஆல்ஃபா, டூ ஆல்ஃபா, டூ ஆல்ஃபா, ஃபோர் ஆல்ஃபா பிளஸ்ஸு. இது ரெண்டையும் இந்த ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணி ரெண்டாவது மல்டிப்ளை ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் 4.472 பீட்டா முடிஞ்சது. இது டோட்டல் எனர்ஜி முடிஞ்சது. இப்போ பை பாண்ட் எனர்ஜினு என்ன சொல்ல போகிறீங்க? ஃபோர் ஆல்ஃபாவை குறைக்கணும். அப்போ அதே டோட்டல் எனர்ஜி எழுதியாச்சு, மைனஸ் ஃபோர் ஆல்ஃபா. அப்போ இந்த ஃபோர் ஆல்ஃபா ஃபோர் ஆல்ஃபா கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 4.472 பீட்டா. இது பை பாண்ட் எனர்ஜி. இப்போ ரெசனன்ஸ் எனர்ஜி இல்லாட்டி டீலோக்கலைசிஸ் எனர்ஜி கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது? டீலோக்கலைசிஸ் எனர்ஜி கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் எனர்ஜி மைனஸ் டோட்டல் எத்திலின் யூனிட் எனர்ஜி. இப்போ டோட்டல் எனர்ஜி எவ்வளோ? ஃபோர் ஆல்ஃபா ப்ளஸ் 4.472 பீட்டா மைனஸ் இதில் இது இது பியூட்டடைனில் எத்தனை யூனிட் இருக்கும்? த்ரீ பியூட்டடைனில் இங்கோர் எத்திலின் யூனிட், இங்கோர் எத்திலின் யூனிட், அதனால் டூ போட்டிருக்கேன். டூ ஆல்ஃபா ப்ளஸ் டூ பீட்டா, ஏன்னா இது எத்திலினோட டோட்டல் எனர்ஜி. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஃபோர் ஆல்ஃபா ஃபோர் பீட்டான்னு வரும். ஃபோர் ஆல்ஃபா மைனஸ் ஃபோர் பீட்டா. அப்போ இந்த ஃபோர் ஆல்ஃபா இந்த ஃபோர் ஆல்ஃபா கேன்சல் பண்ணிடுங்க, இங்கே இருக்க ஃபோர் ஃபோர் கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ என்ன வரும்? ஜீரோ பாயிண்ட், ஏன்னா ஃபோர் போயிடுச்சு, 0.472 பீட்டா. இதுதான் டீலோக்கலைஸ்ட் எனர்ஜி ஆஃப் 1.3 பியூட்டாடையின். இதுவும் நிறைய டைம் க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இந்த இடத்துல ஒரு இது கொடுத்துருக்கேன், இது நம்மளுக்கு தேவையா சார், இது என்ன படிக்கணுமா மெமரி பண்ணணுமா? தான் மெமரி பண்ணலாம் தேவையில்லை. பட் இது என்ன க்வெஸ்சன் கேட்கலான்னு சொன்னால், இது லோயர் எனர்ஜி, இது லோ எனர்ஜி லெவல், இது ஹை எனர்ஜி லெவல். இப்போ சை ஒன் சை டூ சை த்ரீன்னு அவங்க மாற்றி மாற்றி ஏதாவது கொடுத்துருப்பாங்க. எது லோயர் எனர்ஜி லெவல், எது ஹையர் எனர்ஜி லெவல்னு கேட்கலாம். வேறு என்ன கேட்கலான்னு சொன்னால், ஒன்று அப்படி கேட்கலாம், வேறு என்ன கேட்பாங்க, வேறு என்ன கேட்கலாம், இந்த நாளையும் கொடுத்துட்டு எது ஹை முதல்ல, எது ஹையஸ்ட்டு எது லோயஸ்ட்டுன்னு கேட்கலாம். இல்லாட்டி அவங்களே மாற்றி மாற்றி கொடுத்துட்டு சை ஒன் சை டூ சை த்ரீ ஆர்டர் கேட்கலாம். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப ஈஸி. பியூட்டாடையின், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பியூட்டாடையின்னு வச்சுக்கோங்க. பியூட்டாடையின், அப்போ பியூட்டாடையினுக்கு ஃபோர் எனர்ஜி லெவல் இருக்கணும். அப்போ இது வந்து ப்ளஸ் ப்ளஸ், அதுக்கடுத்து ப்ளஸ் மைனஸ், அதுக்கடுத்து ப்ளஸ் ப்ளஸ், அதுக்கடுத்து ப்ளஸ் மைனஸ். இதை மாத்திரம் பார்த்துங்க. இதில் நோடு இருக்கணுமானா நோடு வந்து ஜீரோவாக இருக்கணும். இங்கே நோடு ஈக்குவல் டு ஒன்று, ஏன்னா நம்ம பெரிசைக்ளிக் ரியாக்ஷனில் பார்ப்போம், அதே மாதிரி பார்த்துக்கணும். இது தெரியலனா நீங்கள் பெரிசைக்ளிக் ரியாக்ஷன் பார்த்துட்டு தான் வரணும், ஏன்னா இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் அதிகமாக கொடுக்க வேண்டாம். இதில் வந்து நோடு வந்து எவ்வளோ? ரெண்டு. இதில் நோடு ஈக்குவல் டு மூணுன்னு இருக்கும். இப்போ இதில் இருக்கிறதுலையே எது ஹையர் எனர்ஜின்னு பாருங்கள். இப்போ இது ப்ளஸ்ஸு, இந்த கடைசியாகவும் ப்ளஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு ஆனால் கடைசியாக இருக்கிறது மைனஸ். அப்போ லோ எனர்ஜி கண்டிப்பாக இது கிடையாது, இது இருக்கலாம். அதுக்கடுத்து இது ப்ளஸ்ஸு, இதுவும் ப்ளஸ்ஸு. சரி, அப்போ இதுவும் இருக்கலாம், லோ எனர்ஜியாக இருக்கலாம். இது மைனஸ்ஸு, இது மைனஸ், அப்போ இது கண்டிப்பாக இருக்காது. அப்போ இந்த ரெண்டில் லோ எனர்ஜி என்னென்னு கண்டுபிடிக்கிறோம். இப்போ இதில் எத்தனை நோடு இருக்குன்னு பாருங்கள், எல்லாமே ப்ளஸ்ஸாக இருந்தால் நோடு கிடையாது, அதுதான் கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி. அப்போ இதுதான் லோயஸ்ட் எனர்ஜி. சரி, ஹையஸ்ட் எனர்ஜி எப்படி இருக்கணும்? எத்தனை நோடு இருக்கணும்? மூணு நோடு இருக்கணும். இப்போ பாருங்கள், இது மைனஸ்ஸு, இங்கே ப்ளஸ், அப்போ இங்கே ஒரு நோடு வரும். இங்கே ப்ளஸ் ப்ளஸ் வராது, இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ், இங்கே ஒரு நோடு வரும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மூணு நோடு வரும். அதாவது கரெக்டாக நம்ம அந்த இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பியூட்டாடையினில் இந்த இதுக்கு சொல்கிறேன், இது ப்ளஸ்ஸு, அதாவது ப்ளஸ் 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 மைனஸ்ன்னு இருக்கும். அப்போ எத்தனை நோடு வரும்னா மூணு நோடு. அப்போ ப்ளஸ்ஸு மைனஸ், அப்போ இங்கே ஒரு நோடு வந்துச்சு, ஒரு ப்ளஸ்ஸுக்கும் ஒரு மைனஸ்க்கும், சாரி, அதாவது இது ப்ளஸ்ஸு இது மைனஸ், ஒரு நோடு வந்துடுச்சு. அதுக்கடுத்து இது மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸுன்னு போட்டாச்சு. அப்போ இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது, அங்கே ஒரு நோடு வந்துடும். அதுக்கடுத்து இங்கே ஒரு ப்ளஸ் இங்கே ஒரு மைனஸ், அப்போ ஒரு நோடு இருக்குது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மூணு நோடு இருக்குது. ஓகேவா? இதை வச்சே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ரொம்ப ஈஸி தான். பெருசாக பெரிசைக்ளிக் ரியாக்ஷன் தெரிஞ்சிச்சுன்னா அந்த இதை வச்சு பார்த்துடலாம், எனர்ஜி லெவல். இல்லை நம்மளுக்கு எனர்ஜி லெவல் தெரியலைன்னா இந்த இந்த வேல்யூ வந்து எது ப்ளஸில் வருதோ, எல்லாமே ப்ளஸில் வந்துச்சுன்னா அது கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி. தென் ஹையர் எனர்ஜி பார்த்தீங்கன்னா இதில் போட்டு பார்த்துக்கணும். இந்த மாதிரி இது லாஸ்ட் ஆர்பிட்டலில் மட்டும் போட்டிருக்கேன், இந்த லாஸ்ட்டும் அந்த லாஸ்ட் மட்டும், ப்ளஸ் 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 மைனஸ் ப்ளஸ் 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 மைனஸ், இதுவும் இதுவும் சேம்னா கிடையாது. இது இதுக்கு நோ நோடு, இங்கே ரெண்டு நோடு இருக்குது, அதை பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ செக்குலர் டிட்டர்மினேஷனில் எத்திலின்,
இந்த எத்திலின்னு பார்த்தீங்கன்னா எது செக்குலர், எப்படி செக்குலர் டிட்டர்மினேஷன் கண்டுபிடிக்கிறது? ரொம்ப ஈஸி. எத்திலின் சிஹெச் டூ டபுள் பான் சிஹெச் டூ, இது நம்பர் ஒன் நம்பர் டூன்னு போட்டுருங்க. அப்போ என் ஈக்குவல் டு டூ, அப்போ ரெண்டு ரோதாக இருக்கணும், ரெண்டு காலம் இருக்கணும். சரி, இப்போ இந்த கார்பனை எக்ஸ்னு வச்சுக்கிட்டோன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க கார்பன் கண்டிப்பாக ஒன்றா இருக்கும். ஓகே, ரெண்டாவதில் இதை இந்த செகண்ட் கார்பனை எக்ஸ்னு வச்சுக்கிட்டோன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க கார்பன் நியரஸ்ட் கார்பன், அப்போ ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ. இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, செக்குலர் டிட்டர்மினேஷன் ஆஃப் எத்திலின்னா டக்குன்னு இதை சொல்லணும். இல்லை இதவே எப்படி சொல்லலாம்னா, எக்ஸ் ஈக்குவல் டு என்ன, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை பீட்டா. அப்போ இதில் அப்ளை பண்ணிங்கன்னா ஒன்றுன்றது ஒன் ஈக்குவல் டு பீட்டா பை பீட்டா. அப்போ இதில் அப்ளை பண்ணி இந்த இக்குவேஷனில் அப்ளை பண்ணோன்னு சொன்னால் எக்ஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, ஒன்றுன்றது பீட்டா மட்டும், ஒன்றுன்றது பீட்டா மட்டும், இந்த எக்ஸுன்றது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு ஜீரோ. இதையும் நம்ம சொல்லலாம். இப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்றது வேறு என்ன சொல்லலாம், ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்றது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு ஹெச் ஒன் ஒன் மைனஸ் இ, பீட்டான்றது பீட்டா ஈக்குவல் டு, பீட்டா ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெச் ஒன் டூ, ஹெச் ஒன் டூ, இது பீட்டா. அப்போ இந்த இதில் ஆல்ஃபா மைனஸ் இ பீட்டாவுக்கு பதிலாக ஹெச் ஒன் ஒன் இன்னு கூட கொடுத்துருப்பாங்க. இந்த எத்திலீனு மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க, மிச்சம் எந்த காம்பவுண்ட் கொடுத்தாலும் எழுதிடலாம். செக்குலர் டிட்டர்மினேஷன் இந்த ஃபார்மில் கொடுத்தாலும் சொல்ல தெரியணும், இந்த ஃபார்மில் கொடுத்தாலும் சொல்ல தெரியணும், இல்லைனா இப்படி கொடுத்தாலும் சொல்ல தெரியணும். இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணால் இப்படி இந்த ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டான் இதுக்கு பதிலாக நான் கொடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டான்றது ஹெச் ஒன் ஒன் மைனஸ் இ, பீட்டான்றது ஹெச் ஒன் டூ. அதுக்கடுத்து இங்கே பீட்டா ஹெச் ஒன் டூக்கு பதிலாக டூ ஒன்றுன்னு இருக்கும், இங்கே ஹெச் டூ டூ மைனஸ் இ ஈக்குவல் டு ஜீரோ. ரொம்ப ஈஸி தான். சரி, இது எத்திலீனுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு ஒன் த்ரீ பியூட்டாடையும் செக்குலர் டிட்டர்மினேஷன் மட்டும் சொல்கிறேன், ரிமைனிங் அந்த இதில் நீங்கள் ஈஸியாக சப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் இது எப்படி கண்டுபிடிக்கும், செக்குலர் டிட்டர்மினேஷன் நாலு கார்பன் இருக்குது, அப்போ நாலு விதமாக இருக்கும், நாலு ரோ நாலு காலம் போடணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கார்பன் எடுத்துக்கிறேன், அப்போ அந்த ஃபஸ்ட்டு கார்பனுக்கு எக்ஸ்ன்னு சொல்லிட்டேன், அப்போ அந்த ஃபஸ்ட்டு கார்பன் கூட யார் இருக்கா, நம்பர் டூ இருக்குது, அப்போ டூன்ற இடத்துல ஒன்றுன்னு போடுங்க. அப்போ ஃபஸ்ட்டு கார்பனோட தேர்டும் ஃபோர்த்தும் கனெக்ட் இல்லை, அப்போ ஜீரோ ஜீரோ முடிஞ்சிருச்சு. இப்போ ரெண்டாவது காலத்தில் ரெண்டாவது இடத்துல எக்ஸ்ன்னு போடுறேன், இது சி ஒன் கார்பன், இது சி டூ கார்பன், ரெண்டாவது இடத்துல எக்ஸு. அப்போ ரெண்டாவது இடத்துல எக்ஸ்ன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கார்பன் ரெண்டாவதில் டச் பண்ணிகிட்ருக்கு, அப்போ அந்த இடத்துல ஒன் போடணும். மூணாவது கார்பன் டச் பண்ணிகிட்ருக்கு, அந்த இடத்துல ஒன் போடணும். நாலாவது கார்பன் டச் இல்லை, அப்போ அந்த இடத்துல ஜீரோ. சரி, இப்போ சி த்ரீ மூணாவது இடத்துல எக்ஸ்னு வச்சுக்கேன், மூணாவது கார்பன் எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன். இப்போ மூணாவது கார்பன் கூட யார் டச் ஆகிருக்கா, நாலாவது கார்பன், அப்போ ஒன்று. ரெண்டாவது கார்பனும் டச் ஆகிருக்கு, ஒன்று, அப்போ இது ஜீரோ ஈக்குவல் டு, இன்னும் மொத்தம் நாலு கார்பன் இருக்கு இல்லையா, இப்போ நாலாவது கார்பன் சி கார்பன் போடுங்க. இது அப்படியே ரிவர்ஸில் போட்டால், சி ஒன்று ரிவர்ஸில் போட்டாலும் சரி, இல்லைனா அப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி. இப்போ நாலாவது இடத்துல எக்ஸ்ன்னு போட்டுருங்க, நாலாவதில் டச் பண்ணிட்டு இருக்குது யார், மூணாவது கார்பன் மட்டும், அப்போ அந்த இடத்துல ஒன்று போட்டுருங்க, ரிமைனிங் ஜீரோ ஜீரோ. இல்லைனா பாருங்கள் எக்ஸ் ஒன்று ஜீரோ ஜீரோ, இங்கே ஜீரோ ஜீரோ ஒன் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு டைம் நீங்கள் புரியலைன்னா ரெண்டாவது டைம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும். இது வந்து ஒன் த்ரீ பியூட்டாடே எனக்கு செக்குலர் டிட்டர்மினேஷன். இப்போ இந்த எக்ஸு எக்ஸுக்கு பதிலாக யாரை போட போகிறீங்க, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஒன்றுக்கு பதிலாக என்ன சொல்ல போகிறீங்க, பீட்டான்னு போட போகிறீங்க. போட்டால் அதான் இதே டிட்டர்மினேஷனில் நீங்கள் டிட்டர்மினேஷன் பண்ணலாம். சரி, இப்போ சைக்ளோ பியூட்டாடைன் எப்படி போகிறது, மூணாவது சைக்ளோ பியூட்டாடைன் இது எப்படி கண்டுபிடிக்கிறது, சைக்ளோ பியூட்டாடைன் ரொம்ப ஈஸி தான், சேம் தான், ஒன் டூ த்ரீ ஃபோர். மெமரி பண்ணுவாங்க, மெமரி பண்ண வேணாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கார்பன் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, அதுக்கடுத்து ரெண்டாவது கார்பன் அதை டச் ஆகிருக்கு, அப்போ ரெண்டாவது இடத்துல ஒன்று. மூணாவது கார்பன் டச் இல்லை, ஆனால் நாலாவது கார்பன் டச் ஆகிட்ருக்கு, அப்போ நாலாவது இடத்துல ஒன்று போடணும். சரி, இது சி ஒன் கார்பன். இப்போ சி டூ கார்பன் ரெண்டாவது இந்த கார்பன், இந்த கார்பன் எடுத்துக்கிறேன், அப்போ சி டூன்ற இடத்துல எக்ஸ் போட்டுக்கோங்க. ரெண்டாவது கூட யாராக டச் ஆகிருக்கா, ஒன்றாவது கார்பன் டச் ஆகிருக்கு, மூணாவது கார்பன் டச் ஆகிருக்கு, அப்போ ஒன்றாவது இடத்துலையும் மூணாவது இடத்துலையும் ஒன்று போட்டுருங்க, இந்த இடத்துல ஜீரோ. இப்போ சி த்ரீ கார்பன், சி த்ரீ கார்பன் இது சி த்ரீ, மூணாவது இடத்துல எக்ஸ் வச்சுக்கோ, சி த்ரீ கார்பனை எக்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த கார்பன் கூட யாராக டச் ஆகிருக்கா, ரெண்டாவது இடத்துல டச் ஆகிருக்கு, நாலாவதும் டச் ஆகிருக்கு, இது டச் ஆகலை, முடிஞ்சிருச்சு ஜீரோ. இப்போ சி ஃபோர் பாருங்கள், சி ஃபோர் நாலாவது இடத்துல எக்ஸ்னு வச்சுக்கோங்க,
நாலாவது கார்பன் யார் டச் ஆயிருக்கா, ஒன்று மூணு டச் ஆயிருக்கு. அப்போ ஒன்றாவது இடத்துலையும் மூணாவது இடத்துலையும் மட்டும் ஒன்று போட்டுருங்க, ரெண்டாவது இடத்துல ஜீரோ போட்டுருங்க. இதுதான் செக்குலர் டிட்டர்மினேஷன். இந்த பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும், இதை மட்டும் கேட்பாங்க. இப்போ இந்த இதுக்கு இதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருப்பாங்க, எக்ஸுக்கு பதிலாக ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, ஒன்றுக்கு பதிலாக பீட்டான்னு கொடுத்துருந்தாலும் இதை வச்சு அதுக்கு நீங்கள் கொண்டு வந்துடணும். இதே மாதிரி பென்சின், ஃபார் எக்ஸாம்பிள் பென்சின் பாருங்கள், ஃபஸ்ட்டு கார்பன் எடுத்துக்கிறேன் சி ஒன் கார்பன். அப்போ ஒன்றாவது கார்பன் எக்ஸ்னு வச்சாச்சு. இப்போ அது கூட டச் ஆகிருக்கிறது ரெண்டாவது கார்பன் டச் ஆகிருக்கு. அப்போ அந்த இடத்துல ஒன்று மூணு நாலு அஞ்சு டச் ஆகலை, மூணு நாலு அஞ்சு டச் ஆகலை. ஆனால் ஆறாவது கார்பன் டச் ஆகிருக்கு, அந்த இடத்துல ஒன்று முடிஞ்சு போச்சு. இது தெரிஞ்சாவே போதுங்க, ஒன்று மட்டும். இப்போ ரெண்டாவது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரெண்டாவது இடத்துல வச்சுக்கோங்க, ரெண்டாவது வந்து எக்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ ரெண்டு கூட யார் டச் ஆகிருக்கா, ஒன்று டச் ஆகிருக்கு மூணு டச் ஆகிருக்கு, வேறு எதுவும் டச் ஆகலை. அப்போ ஜீரோ 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 போட்டுருங்க. இப்போ மூணாவது கார்பன் எடுத்துக்கோங்க, மூணாவது கார்பன் எக்ஸ்னு வச்சுக்கோங்க, எக்ஸ். இப்போ மூணாவது கார்பன் யார் டச் ஆகிருக்கா, செகண்ட் கார்பன் ஃபோர்த்து கார்பன். இது செகண்ட் கார்பன் ஃபோர்த்து கார்பன், மிச்சம் எதெல்லாம் டச் ஆகலை. அப்போ ஜீரோ போட்டுருங்க. ஓகே, நாலாவது கார்பன் எடுத்துங்க, இது நாலாவது கார்பன். ஸோ நாலாவது இடத்துல எக்ஸ்னு வச்சுக்கோங்க, எக்ஸ். நாலாவது கூட டச் ஆகிருக்கிறது யார், மூணு அஞ்சும் டச் ஆகிருக்கு. அப்போ மூணாவது கார்பன் டச் ஆகிருக்கு, அஞ்சாவது கார்பன் டச் ஆகிருக்கு, ரிமைனிங் டச் ஆகலை, முடிஞ்சிருச்சு ஜீரோ. அஞ்சாவது கார்பன் எடுங்க, அஞ்சாவது கார்பனு எக்ஸ்னு வச்சுக்கோங்க, இது அஞ்சாவது கார்பன் எக்ஸ். அஞ்சாவது கார்பன் டச் ஆகிருக்கிறது யார், நாலும் ஆறும். அப்போ நாலாவது கார்பன் ஒன்று, ஆறாவது கார்பன் ஒன்று, ரிமைனிங் இருக்குது ஜீரோ. ஒன்று ரெண்டு மூணு, அதாவது மூணு ஜீரோ, இது ஒன்று முடிஞ்சிச்சு. இப்போ ஆறாவது கார்பன் இது எக்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆறாவது கார்பன் டச் ஆகிருக்கிறது ஒன்றாவது கார்பன் டச் ஆகிருக்கு, ஆறாவது கார்பன் கூட, அதுக்கடுத்து அஞ்சாவது கார்பன் டச் ஆகிருக்கு, ரிமைனிங் எல்லாம் ரெண்டு நாலு அஞ்சு ஆறு. ஈக்குவல் டு என்ன போட போகிறீங்க, ஜீரோ. அப்போ இதை நீங்கள் இந்த இந்த படத்தை வச்சு இது மெமரி பண்ணவே தேவையில்லை, எந்த காலம் கொடுத்தாலும் சொல்லிடலாம். இந்த எக்ஸுக்கு பதிலாக அவங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை ஈன்னு இருக்கும், சரி பீட்டான் இருக்கும். அந்த பீட்டா கொடுக்காம, ஏன்னா பீட்டாவில் இந்த ஒன்று கொடுக்கலன்னா பீட்டா பை பீட்டான்னு கொடுத்துருக்கணும். அதனால் இந்த பீட்டா கொடுக்காம ஆல்ஃபா, எக்ஸுக்கு பதில் ஆல்ஃபா மைனஸ் ஈன் கொடுத்துருப்பாங்க, ஒன்றுக்கு பதிலாக பீட்டான்னு கொடுத்துருப்பாங்க. இதை தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகேங்களா. சரி, நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் பெரிய விஷயம் கிடையாது. எது மட்டும் ரொம்ப முக்கியம், எது மட்டும் நம்மளுக்கு தேவை, எது மட்டும் இருந்தால் மட்டும் போதும், ஏதாவது எல்லாத்தோட எத்திலின் எல்லாத்தையும் எத்திலின் டோட்டல் எனர்ஜி லெவல் தெரிஞ்சுருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எத்திலின்னு சொல்லிட்டிங்கன்னா எத்திலின் டக்குன்னு போட தெரியணும். என்னது எத்திலின்னு சொன்னால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இது எப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், எத்தனை எலக்ட்ரான் இருக்கும், ரெண்டு எலக்ட்ரான், இவ்வளோதான் இந்த படம் தான் தெரிஞ்சிருக்கணும். இதை வச்சு நீங்கள் டோட்டல் எனர்ஜி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ 1.3 பியூட்டாடேன்னு சொல்கிறாங்க, 1.3 பியூட்டாடேன். அப்போ என்ன தெரிஞ்சிருக்கணும், நாலு எனர்ஜி லெவல், ஒன்று ரெண்டு மூணு நாலு. இது என்னது, ஆல்ஃபா ப்ளஸ் 1.618 பீட்டா, இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் 0.618 பீட்டா, இங்கே ஆல்ஃபா மைனஸ் 0.618 பீட்டா, இங்கே ஆல்ஃபா மைனஸ் 1.618 பீட்டா. எத்தனை எலக்ட்ரான், ரெண்டு நாலு எலக்ட்ரான். இதை வச்சு இது தெரிஞ்சால் மட்டும் போய் எனர்ஜி லெவல் தெரிஞ்சிச்சு, இதை வச்சு நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சைக்ளிக் பியூட்டாடையின், பியூட்டாடையின் என்ன எனர்ஜி லெவல், இது எப்படி போடுவீங்க. அப்போ இங்கே ஒரு எனர்ஜி, இங்கே ரெண்டு, ஒரு இந்த எனர்ஜி, இது டீஜெனரேட், இது நான் டீஜெனரேட். அப்போ எனர்ஜி லெவல் தெரிஞ்சிச்சு. என்ன போட போகிறீங்க, ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா, இது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, சரி ஆல்ஃபா மட்டும்தான், சரி ஆல்ஃபா, இது ஆல்ஃபா, இது ஆல்ஃபா மைனஸ் 2 பீட்டா. எத்தனை எலக்ட்ரான், ரெண்டு மூணு நாலு, டோட்டல் எனர்ஜி தெரிஞ்சிடும். தென் பென்சீன் போட்டிங்கன்னா அதெல்லாம் கால்குலேஷன் பார்ட்லாம் தேவையில்லை. பென்சின் சொன்னால் இது பென்சின், அப்போ இது நான் டீஜெனரேட், இது டீஜெனரேட். அப்போ இது போட்டிங்கன்னா, அப்போ இது என்னதுன்னு சொன்னால் ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா, இது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இதுவும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, இது ஆல்ஃபா மைனஸ் 2 பீட்டா. எத்தனை எலக்ட்ரான், 6 எலக்ட்ரான், முடிஞ்சு போச்சு. இது தெரிஞ்சிருந்தால் எந்த கொஷின் கேட்டாலும் போதும், ஈஸியாக எழுதிடலாம். ஸோ அடுத்த கிளாஸில் என்ன பண்ணால், இது சம்மந்தமாக கேட்டு பாலிடெக்னிக் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸை பார்க்கலாம்.
ஸோ இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கடைசி ஒரு 10 நிமிஷம் இது மட்டும் தெரிஞ்சாமல் இதை மட்டும் நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல வச்சுங்க, அதை தெரிஞ்சுக்கங்க. பட் இதை மட்டும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல பார்த்துக்குங்க. இதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஒன்று பை பாண்ட் எனர்ஜி கேட்பாங்க, இல்லாட்டி டோட்டல் எனர்ஜி கேட்பாங்க, இல்லாட்டி ரெசனன்ஸ் எனர்ஜி, இல்லாட்டி டீலோக்கலைசேஷன் எனர்ஜின்னு கேட்பாங்க. 1 3 பியூட்டாடைனில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 எனர்ஜி லெவல் கொடுத்துட்டு யாருக்கு அதிகம் யாருக்கு கம்மின்னு கேட்டாங்கன்னா அந்த பெரிசைக்ளிக் ரியாக்ஷனை வச்சு, வேல்யூலாம் தேவையில்லைங்க, பெரிசைக்ளிக் ரியாக்ஷனை வச்சு அந்த பியூட்டாடைனோட எனர்ஜி லெவலை வச்சு ஈஸியாக நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்தது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிச்சுன்னு சொன்னால், என் கிளாஸ் பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.